I'm going to go to the hospital.
Thank you.
विशेषण विशिष्टाजाम अस्याम वर्तमानाजाम शुभदितौ எல்லாருடைய பேர் நட்சத்திரத்தோ வேண்டப்பட்டவாளுடைய எல்லாரும் அப்படியே மனசால எல்லாரும் சொல்லிக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. அஸ்மின் ஸ்ரீவத்சம் இதி நாம்னா ஸ்தித கிரகானாம் ஸ்தித சர்வேஷாம் பக்த மகாஜனானாம் அஸ்மின் நிர்வாகக்கானாம்
அஸ்மின் ஸ்தலே சேவகானாம் சர்வேஷாம் கைங்கரியபரானாம் க்ஷேம ஸ்தைரிய தைரிய அபய ஆயுஹு ஆரோக்ய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷார்த்த பலசித்தியர்த்தம் அதிதேவதா சிகித ஆதித்யாதி நவக்கிரக பிரசாத பிராப்தியர்த்தம் இஷ்டதேவதா குலதேவதா அஸ்மின்னு க்ஷேத்ரே விராஜமான ஸ்ரீதேவி பூமிதேவி பக்ஷிராஜ கஜராஜ கபிராஜ சமேதஸ்ய ஸ்ரீ ஸ்ரீநிவாசஸ்ய மகாவிஷ்ணோ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ கோதண்டராமஸ்வாமி திவ்ய அனுக்கிரக பிரசாதேன ஆயுஹு யசஹ தேஜஹ விஜயஹ விதிஹி சத்புத்ரஹ சத்கலத்ரஹ போகம் க்யாதி தைரியம் ஹிரண்யம் தான்யம் ஞானம் பலம் ஆரோக்கியம் சௌந்தர்யம் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் சர்வம் சர்வதா அபிவிருத்திகர பிராப்தியர்த்தம் ஸ்ரீ பகவத் பிரசாதேன சர்வ அபீஷ்டதா சித்தியர்த்தம் அரோக திருடகாத்திரதா பிராப்தியர்த்தம் வேத முக்த தீர்த்த ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சர்வேஷாம் வித்யார்த்தீனாம் சமஸ்த வித்யா லாபகர பிராப்தியர்த்தம் அஸ்மின்னே தேவதேவஸ்ய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீநிவாசஸ்ய பிரதிஷ்டாமாச தின உத்திஷ்யமான ஸ்ரீ மகாவிஷ்ணோ பிரீத்தியர்த்தம் பகவத் சாநித்தியர்த்தம் கரிஷ்யமானஸ்ய அனுஷ்டீயமான த்விதின சாத்ய பகவத் மூலமந்திர மாலாமந்திர காயத்ரி மகாமந்திர ஹவன கர்மணி வைகானஸ பகவத் சாஸ்திர மார்க்கேன கரிஷ்யமான சமஸ்த பகவத் கர்மணி சாங்க சம்பூர்ண ஃபல அவாப்தியர்த்தம் பூர்ணாஹுதி காலே விதின சாத்ய பகவத் பிரார்த்தன பிரபிருதி ஏதக்ஷண பர்யந்தம் கிருத அனுஷ்டித சமஸ்த ஃபல அவாப்தியர்த்தம் ஸ்ரீ ஆச்சாரிய முகேன அர்ச்சக முகேன அகம் மகாபூர்ணாஹுதி யாகாலயாது மூலாலதே பிரவேச கர்மணி தத்து லக்ன அபேக்ஷயா திதி வார லக்ன யோக கரணைஹி தத்தோஷ சமனார்த்தம் யக்கிஞ்சித் ஹிரண்யதானம் கரிஷ்யே. சாந்திம் பிரயச்சமே இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் நானா கோத்ரேப்யஹ பிராமணேப்யஹ ஏப்யஹ தேப்யஹ சம்ப்ரததே நமம அச்சுத பிரியதாம் கிருஷ்ணார்ப்பிதமஸ்து. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராமா. இப்போ பிரதிஷ்டா தினம் மூணாவது வருஷம் முடிஞ்சு நான்காவது வருஷம் ஆரம்பம். இப்படி பகவத் கிருபையினால மூணு வருஷம் போன வண்ணமே தெரியல. அதுக்குள்ளே சுவாமி நிறைய உற்சவம் பண்ணின்ட்டார். பவித்ரோற்சவம்,
அதுக்குள்ளே ராமர் வந்துட்டார், ராமாயண நவாகம், நிறையா பஜனோற்சவம், இது மாதிரி அது இந்த பெருமாள் வந்த முகூர்த்தம் பரமேஸ்வரனையும் சேர்த்து அழைச்சின்னு வந்த மாதிரி, முதல்ல பெருமாள் வந்தால் அப்புறம் பரமேஸ்வரனும் வந்து பிரகாசிச்சுட்டு ஒரு அக்ரஹாரம் மாதிரி இங்கே பிரகாசமாக இருக்குது. மன நிறைவோடு மன நிம்மதியோடு இருக்குது. ஒரு மாமி நேற்று சொன்னால் இங்கே ஒரு இடம் கிடச்சிருக்கு, நான் வாங்க போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வீடு வாங்கிறதுக்கு தன்னுடைய பாக்யஸ்தானத்தில் பார்ப்பா, ஜோசியத்தில் பாக்யஸ்தானம் இருந்தால் வீடு வாங்குகிற யோகம் இருக்கும். செவ்வாய் சரியாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு செவ்வாய் சரியாக இருக்கணும். இப்படிலாம் நிறையா பார்க்கணும் ஜோசியத்தில். ஆனால் இந்த இடத்துல வீடு வாங்கிறதுக்கு பகவத் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இது மாதிரியான ஒரு சத்காரியமாக எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்லலாம் இதே மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அது ஒரு திவ்யதேச சன்னதியில் என்ன மாதிரி கைங்கரியம் நடக்குமோ அதே அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நடக்கிறது நம்ம சன்னதியில். ஸ்ரீனிவாசருக்கும் அப்படி தான், அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கும் அதே மாதிரி நடக்கிறது. அது மாதிரி அவளுடைய ஸ்ரத்த, உங்களுடைய பக்தி, எல்லாரும் அதே அது மாதிரியே இது இன்னும் 12வது வருஷம் வரையும் போய் சுவாமி 2வது கும்பாபிஷேகமும் பண்ணிக்கணும். சுவாமி சாநித்தியமாக இருக்காங்கிற காரணத்துக்காக ஏதோ இங்கே ஒரு 200 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். இது போராது. இன்னொரு மற்றவாளுக்கெல்லாம் நிறையா சான்ஸ் கொடுக்கணுன்றது தான் கௌஸ்துபம்னு ஒன்று கட்டுறாப்ப. திருப்பியும் மற்றவாளுக்கு நம்ம அனுபவித்த மாதிரி அவளுக்கும் இருக்கணுமேன்னு இது மாதிரி. ஆனால் இதில் வந்தவாளுக்கு தான் பெருமை கூட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதனுடைய ஜெராக்ஸ் தான் இனிமேல் சொல்லலாம் எல்லாத்துக்கும். எப்பயே இருந்தாலும் முதல் பிள்ளைக்கு தானே மரியாதை ஜாஸ்தி. நான் ஜேஷ்ட புத்திரன் தானே, எல்லாத்துக்குமே தகுதியானவன், சொத்துலேயும் கூட கொடுக்கணும். அது மாதிரி நாம் பண்ண பாக்கியம் இருக்கே அது பகவான் வந்து நிறையா கிருபை பண்ணியிருக்கார். இது மாதிரி நிறையா உற்சவங்கள்லாம் நடக்கணும். அடுத்து புரட்டாசிலேயோ ஐப்பசிலேயோ பவித்ரோற்சவம், உற்சவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. சேவிக்கிறதுக்கும் மனுஷா நீங்கள் இதே உற்சவம் வேறு சன்னதியில் பார்த்தேன்னா கருட மண்டபத்துக்கிட்டே இருந்து பார்க்கலாம். நம்ம ஸ்ரீனிவாசருக்கு இருக்க வாட்சல்யம் ஸ்ரீவத்சம்னு பேரோனோ எப்படி திருமார்பிலேயே தரிச்சிருக்காரோ அது மாதிரி நம்ம எல்லாரையும் கிட்டக்கவே வச்சுட்டு சுவாமி பரம கிருபை பண்ணின்னுருக்கார். அந்த உற்சவமானது நிறைவு பெற்று இப்போ பூர்ணாகுதி, அதுக்கு தான் சங்கல்பம். பூர்ணாகுதிக்கும் அடுத்து நடக்க போகிற கடம் புறப்பாடுக்கு யாத்ராதானம்னு ஒன்று பண்ணுறது, அது பண்ணியிருக்கு. எல்லாருக்குமே இதில் ஈடுபாடாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு மங்கள திரவியம் கொடுக்கணும்னு நம்ம பட்டாச்சார் ஆசைப்பட்டார். எல்லோரும் வந்திருக்கோம், அத்தனை பேருக்கும் சந்தன குங்குமம் கொடுத்தா இதுவாக இருக்கும், அவளுக்கும் ஒரு மங்கள திரவியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து எல்லார் பேரு நட்சத்திரமும் சொல்லி இந்த சங்கல்பம் முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சோடனே பூர்ணாகுதி, பூர்ணாதி முடிஞ்சோடனே கடம் புறப்பாடாகி பகவானுக்கு ஆவாகனமாகி மற்ற சன்னதியெல்லாம் காலையில் புள்ளையாறுலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் அபிஷேகமானது நடந்து முடிஞ்சது. எல்லோரும் தரிசனம் பண்ணவர்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா சன்னதிக்கும் புரோக்ஷணமாகி இந்த சன்னதி கடம் கடம் அபிஷேகமானோன்னு தீவாரணாகும். தீவாரணானோன்னு நீங்கள்லாம் ஆகாரத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஆகாரத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பட்டாச்சார் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பார். வந்தோடனே ஹார்த்தி மந்திர புஷ்பம் இதெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக நடக்கணும். 9 மணிலேருந்து 9:30 மகா தீபாராதனை நடந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்போம். எல்லாருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசருடைய பரிபூர்ண கிருபை இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணுறவா அவள் இதே மாதிரி க்ஷேமாரோக்கியத்தோடு இருந்து இது மாதிரி கௌஸ்துபம் வனமாலை பெருமாள்கிட்ட எத்தனை ஆபரணம் எத்தனை திருவாபரணங்கள்லாம் உண்டோ அத்தனை இது கட்டணும்னு நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். ஏன்னா நம்மளை மாதிரி மற்றவாலும் அனுபவிக்கணுமோனோ அவள்கிட்ட ஒரு ஸ்ரத்த இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கோவில் உற்சவம் நடந்தாலே அவாத்து கல்யாணம் ஏதாவது ஒன்று டச் ஆகும். நேற்று அவருக்கு நிச்சயதார்த்தமான நாள். நான் எதேர்ச்சியாக இந்த 2வது தேதி 3வது தேதி வச்சு போனால் அப்படின்னு உத்தர நட்சத்திரம் மறுநாள் வருது. சனி ஞாயிறாக இங்கே இருக்கவெல்லாம் நிறையா பேர் போன வாட்டி சொன்னால் சனி ஞாயிறு இருந்தால் தேவலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் தேவலான்னு எல்லோரும் சொன்னால், அதனால ஞாயிற்றுக்கிழமையாக வச்சு போனால் அப்படின்னா சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வச்சுப்போம் அப்படின்னா, ஆனால் 2வது தேதி எனக்கு நிச்சயதார்த்த நாள் அப்படின்னா அப்போ அன்றைக்கி தான் கண்டிப்பாக வைக்கணும், அதை மாற்ற வேண்டான்னு. ஏன் அவள்கிட்ட இருக்க ஒரு ஸ்ரத்த பகவானே இங்கே ஏதாவது உற்சவம் நடந்தால் அவளுக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒன்று ஈடுபடுத்துகிற மாதிரி பண்ணுறார். அது மாதிரி இப்போ மாதிரியே எப்பவும் சிரிச்சுண்டு ஆரோக்கியமாக சௌக்கியமாக ஸ்ரீனிவாசன் வச்சுருந்து
நம்ம போல எல்லாரும் இவாளால புண்ணியத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேல பூர்ணாவதி ஜானகி காந்த ஸ்மரணம்.
Thank you.
வட்டில் வச்சிருந்தீங்க, தீர்த்த வட்டில் வச்சிருந்தீங்க, தீர்த்த வட்டில் வச்சிருந்தீங்கயா? மாமா மாமா அது முன்னாடி போயிருந்தா Thank you.
Thank you.
நான் வந்து எங்க பாப்பா